ஜெய் வாசவி, விருத்தாச்சலத்திலிருந்து அகல்யா சதீஷ்குமார். பாசுரம் 9, திருப்பாவை. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திடவாய் மாமீரவளை, எழுப்பிறோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் தூயல் மந்திரப்பட்டாலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றெலோரும் பாவாய் தூமணி மாடத்து. விளக்கம். தூய்மையான நேர்த்தியான மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட மாளிகை, அதை சுற்றிலும் விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கின்றன. நறுமணம் வீசக்கூடிய புகையெங்கும் சூழ்ந்து இருக்கின்றன. அங்குள்ள படுக்கையில் கண்உறங்கி கொண்டிருக்கிற மாமன் மகளே, அழகான மணிகளால் கட்டப்பட்டிருக்கும் கதவின் தாழ்பாலை திறப்பாயாக. அத்தை, உறங்கிக் கொண்டிருக்கும் உனது மகளை எழுப்ப மாட்டீர்களா? உன் மகள் ஊமையோ அல்லது செவிடோ அல்லது நீண்ட தூக்கம் கொள்கிறாளோ? மந்திரத்தால் கட்டுண்ட பெரும் தூக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறாளோ? அளவில்லாத மாயச் செயல்களை செய்த மாதவனே, வைகுண்டத்தில் வாழ்பவனே, இன்று நாங்கள் பலமுறை சொல்லி பாடுகிறோம். அத்தையே, அவளை எழுப்புங்கள். நாங்கள் பாவை நோன்பிற்கு தயாராகுவோம். ஜெய் வாசவி.